நெஞ்சுக்குள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவீல பார்த்துருப்பீங்க. பிரவீல பார்த்துமே ஒரு சூப்பரான ஒரு லவ் லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதா நம்ம தெரியல. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரீலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணி விடும். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பண்ணும்போது அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொவஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே க்ரீன் கலர் பிரசன் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் பிரசன்ட் ஒரு ஷேகர் பிரசன்ட் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் ஒன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் ஷேர் பர்சன் ரெண்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண ஃபஸ்ட் நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிரிக் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். அந்த லிரிக்கான இமேஜ் நீங்கள் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துருங்க. காப்பி பண்ணி எடுத்துங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நான் சொல்கிறப்ப நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸாக கரெக்டாக ஸ்டார்டில் வச்சுங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவும் ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக ஒரு டபுள் புக் நான் செட் பண்ணிடுறேன். கரெக்டாக 15:27 வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இதை நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேட் பண்ணும். ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நான் வந்து எஃபெக்ட் காப்பி பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஃபோன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் வந்து வீடியோ நீங்கள் வந்து சிப்பில் வந்து மேக் பண்ணுறேன் நினைக்கிறீங்களோ இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஆட்டோ இமேஜ் பற்றி ஆட் ஆட் பண்ணி மேலே 3 ஆட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பேஸ் ஏரியா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ லெஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணல. இந்த இயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி புக் மார்க் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக 15:27 போனேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக இப்போ அந்த லேஸ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்ட் எஃபெக்ட்னு செலக்ட் பண்ணி அதை நீ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ அந்த லேஸ் செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கரெக்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லிரிக்கான இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எஃபெக்டோட வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம வந்து இந்த ஸ்டார்டில் வந்து முடிச்சாச்சு. நீங்கள் ஆட் பண்ணி இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து டிலேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக 15:27 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தாக போய்ட்டு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்டாக சிப்பில் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக 15:27 வச்சுங்க. ப்ரெசன்ஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஃபோன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் இந்த ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம் அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிங்க. இது மாதிரி சென்டராக வந்து நான் வச்சுக்கேன் அந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இயராக கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு ஒன்றும் உள்ளவே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இமேஜ் திரும்பி பார்த்தீங்கன்னா 15:17:25 வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணோம். எப்படின்னா நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆட் பண்ண மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி ஆப் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜுக்கான லேயரை கட் ஆஃப் தேர்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நான் கீழே எப்படி இமேஜ் வந்து கரெக்டாக ஃபுல் ஃபுல்லாக செட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து இமேஜ் வந்து வந்து டிலேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. நம்ம வந்து ஷேகர் பட்டன் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபர்ட் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் லேயர் இருக்குல்ல, அந்த இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்ட் எஃபெக்ட் ஆப் செலக்ட் பண்ணி எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நீங்கள் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கல ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ப்ளே ஆகுது நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. அந்த ஒரு சிங்கிள் எஃபெக்ட் அங்கே மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. இந்த செகண்டாக ஒரு எஃபெக்ட் லேயர் இருக்கும். இப்போ லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயர் வந்து காப்பி எடுத்துங்க. இப்போ வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18:14 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ்ட் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேயர் இதே மாதிரி ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு லேயர் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதாவது பண்ணால் ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு லேயர் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. நான் ரெண்டு எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு எஃபெக்ட் லேயர் இருக்கும். செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி எடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் வந்து மேலே ஒரு 4 CC லேயர் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆன ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 4 லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த 4 லேயர் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 2 எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லோ எங்கேருந்து லேயர் நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் எம்டி விட்டுறீங்களோ அந்த எல்லா லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா 20:21 ஒரு லேயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு 24:04 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28:00
நினைக்கிறேன். அவ்வளோதான் லாஸ்ட் இதுதான் லாஸ்ட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ அங்கே ஒரு ஃபோர் சிசி லேயர் வந்து காப்பி பண்ணல, அது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுங்க. பார்த்தோன்னா ஏர் ஆப்ஷனுக்கு பார்த்தா ப்ளஸ் ஆயிரம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஃபோர் லேயர்ன்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோர் லேயர் வந்து ஆட் ஆகும். அந்த லேயர் வந்து லாஸ்ட் டைம் கரெக்டாக செட்டு தான் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனில் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கேரளில் நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிட்டிங் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இது இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அப்படியே பண்ணி ஆல் போட்டு வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.